சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜியை இடமாற்றம் செய்யும் முடிவை மறுபரிசீலனை செய்யுமாறு மூத்த வழக்கறிஞர்கள் கடிதம் எழுதியிருந்தனர். கொலேஜியம் தன் முடிவை திரும்ப பெறாத நிலையில் மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு சஞ்சீப் பானர்ஜியை மாற்ற குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கினார். இதனையடுத்து மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட சஞ்சீப் பானர்ஜி பிரிவு உபச்சார விழாவை தவிர்த்துவிட்டு சாலை மார்க்கமாக கொல்கத்தா புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் மேகாலயா உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்ட சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி தன்னுடன் பணி செய்த சக நீதிபதிகளுக்கும் பார் கவுன்சில் உறுப்பினர்களுக்கும் உயர்நீதிமன்ற பணியாளர்களுக்கும் ஊழியர்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் ஒரு கடிதத்தையும் எழுதியுள்ளார். அதில், எனது சென்னை உயர்நீதிமன்ற குடும்ப உறுப்பினர்களுக்கு இறுதி நிமிடம் வரை உங்களுடன் இல்லாத சூழலுக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் தனியாக சந்தித்து சொல்லாமல் விடைபெற்றதற்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். பணியின் போது சிலரை புண்படும் நோக்கில் நடந்திருந்தாலும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எனது செயல்பாடுகள் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் நிர்வாகத்துக்கு தேவையான நடவடிக்கையாகவே அமைந்தது. சென்னை வழக்கறிஞர் பார் உறுப்பினர்களுக்கு நாட்டிலேயே மிகச்சிறந்த வழக்கறிஞர்களாக உங்களை பார்க்கிறேன். சில சமயங்களில் எரிச்சல் படுத்தும் விதமாக நடந்து கொண்டாலும் அதிக சகிப்புத்தன்மை, பொறுமை, மரியாதை மற்றும் புரிதலுடன் ஏற்றுக்கொண்டீர்கள். உங்கள் அனைத்து அன்பான வார்த்தைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். எனது பதிவாளர், உங்களது சிறப்பான செயல்திறன் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நிர்வாகத்தை எளிதாக்கியது. சிறப்பான நிர்வாகத்துக்கும் நீங்கள் மேற்கொண்டு வரும் அனைத்து நடவடிக்கைகளையும் நான் அறிவேன். வெளிப்படையான நீதித்துறை நலனை பாதுகாக்க நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் தொடர வேண்டும் என்று விரும்புகிறேன். எனது ஊழியர்களுக்கு பணியின் போது எனக்காக வெகு நேரம் காக்க வைத்ததற்கு வருந்துகிறேன். உங்களின் முழுமையான ஒத்துழைப்பை மனதார பாராட்டுகிறேன். நீங்கள் சிக்கி தவிக்கும் நில உடைமை கலாச்சார முறையை என்னால் முழுவதுமாக ஒழித்துக்கட்ட முடியவில்லை என்று எண்ணும் போது வருந்துகிறேன். மாநில மக்களுக்கு, இந்த அழகான மதிப்புமிக்க மாநில மக்களுக்கு நானும் ராணியும் என்றுமே நன்றி உரைத்தவர்களாக இருப்போம். நீங்கள் எங்களுக்கு அளித்த அன்பு மற்றும் விருந்தோம்பலை மறக்க முடியாது. கடந்த 11 மாதங்களாக இதை எங்கள் மாநிலம் என்று சொல்லும் பெருமையை பெற்றிருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் உருக்கமாக எழுதியுள்ளார். Thank you.